हेलो व्यूवर्स, वेलकम टू अवनी कुकिंग। இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சக்கரை பொங்கல், ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சாப்பிடுறவா, வாங்க எப்படி செய்யறது போய் பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: வெல்லம், பச்சரிசி, பாசி பருப்பு, பால், ஏலக்காய், நெய், முந்திரி, திராட்சை। ஃபர்ஸ்ட் நம்ம சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு பாசி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்படி கை விடாத கலர் விட்டுட்டே இருங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்துடலாம், ஹை ஃப்ளேம்ல வச்சு தீஞ்சிரும். லேசா சூடாறன போதும் சிறு பருப்பு, நம்ம எடுத்துடலாம். இப்போ சூடாயிடுச்சு, நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்துல மாத்திக்கிறேன். இப்போ இது கூடவே நான் அரை கப் பச்சரி சேர்த்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். டம்ளர்னா ஒரு டம்ளர் பச்சரிசினா அரை டம்ளர் சிறு பருப்பு தான் சரியா இருக்கும் அளவு. அரிசியும் பருப்பு நான் மூணு வாட்டி இப்ப கழுவி எடுத்து வச்சிருக்கேன். எந்த கப்ல அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்ல நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பு ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். கால் மணி நேரம் நல்லா ஊறி இருக்குங்க. இப்ப நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம். அரிசி வேகட்டும் ஒரு கால் மணி நேரம், நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓபன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்து குழஞ்சு வந்திருக்கு பருப்பும் அரிசியும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். நாலு கப் தண்ணி, ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா எல்லாமே பொங்கி வேஸ்டா போயிடும். இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். பால் ஆட் பண்ணோம்னா நல்லா டெக்ஸ்டரா இருக்கும், நல்லா கிரீமியா இருக்கும் சக்கரை பொங்கல். ஒரு பாத்திரத்துல ஒரு கப் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் கறியத்துக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். பாவுக்கெல்லாம் எடுக்க தேவையில்ல, வெள்ளம் கரைஞ்சா போதும். அதுல இருக்க ஜூஸ் மண்டெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் எடுத்துக்கோங்க. பாக்கிறதுக்கும் சக்கரை பொங்கல் கலராவா இருக்கும், சாப்பிடறதுக்கும் டேஸ்டா இருக்கும். வெள்ளம் நான் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன், சரியா இருக்கும் இனிப்பு. கொஞ்சம் இனிப்பு அதிகமா சாப்பிடுறவங்க இன்னும் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு வந்திருக்கு, நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்ப வடிகட்டிக்கிறேன். அப்பப்போ வந்து இது மாதிரி கலர் விட்டுட்டே இருங்க, இல்லனா அடி பூச்சிரும். இப்ப இது கூடவே நம்ம கரைச்சு வச்ச வெள்ளத்தையே சேர்த்துக்கிறேன். இது கூடவே தட்டி வச்ச ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு கப் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடா இருக்கு, இப்ப நான் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் வரணும் முந்திரி, அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். முந்திரி நல்லா வர போட்டுச்சு கோல்டன் கலரு. இப்ப இது கூடவே நம்ம உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வரணும், வந்த பெருசு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு, இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா இப்படி ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளவுதான் நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.